அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி. ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு, சித்தர்களின் ஜீவசமாதி வழிபாடு செய்வது நல்லதா, அப்படி வழிபாடு செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றிய பதிவுதான் இன்றைய பதிவு. சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடத்தில் அவர்களின் சக்தி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சில வருடங்கள் வந்து நம்ம தியானம் செய்கிறோம், அப்படி செய்யும் நமக்கே ஆன்மீக சக்தி அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பல வருடங்கள் இரவு பகல் பாராமல் தவம் செய்த இடத்தில் எந்த அளவு ஆன்மீக சக்தி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதே போல் அந்த சித்தர்களின் ஆராசக்தின்னு சொல்லுவாங்க, அது அந்த ஆராசக்தி வந்து அங்கேயே தான் இருக்கும். அவர்களின் நல்ல எண்ணங்கள், ஆன்மீக சக்தி இப்படி எல்லாம் அங்கே இருக்கிறதுனால தான் ஜீவசமாதி போயிட்டு வந்தாலே நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும், நம்முடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். இதைய ஜீவசமாதி வழிபாடு செய்யக்கூடிய நபர்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னாவே அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த சித்தரோட ஜீவசமாதிக்கு போயிருந்தேன், நான் போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு நல்லா இருக்குது, என்னோடய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம். நம்ம இப்போ ஜீவசமாதி ஆகட்டும், அல்லது ஏதாவது ஒரு கோவில் போகிறீங்க, அந்த கோவில் ஆகட்டும், எங்கே போனாலும் சரி, குறைந்தபட்சம் 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் அந்த கோவிலில் இருக்கணும். நீங்கள் அப்படி கணக்கு வைக்க முடியல அப்படின்னா 3 மணி நேரம் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க, 2 மணி நேரம் 24 நிமிஷம் நீங்கள் கணக்கு வைக்க முடியல அப்படின்னா இது வந்து ஒரு ஜாமம்னு சொல்லுவாங்க, ஒரு ஜாம கணக்கு. இந்த பஞ்சபட்சியெல்லாம் பார்க்கும்பொழுது முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுபோல் 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் நீங்கள் அந்த ஒரு ஜீவசமாதியில் இருந்து உங்களது பிரார்த்தனையை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும். இப்போ ஒரு சிலருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக நீங்கள் அந்த கோவிலில் ஜீவசமாதியில் போய் உட்கார்ந்து வழிபாடு செய்யுங்க. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது உங்களது பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். ஜீவசமாதி வழிபாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தூய எண்ணத்தோடு போகணும், நல்ல மனதோடு போகணும்னு சொல்லுவாங்க. அப்படி அங்கே போய் இருந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும், அதாவது நல்லது கேட்டிங்கன்னா நல்லது கிடைக்கும். சித்தர்களின் ஜீவசமாதியை எந்த நாட்களில் வழிபாடு செய்தால் நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குலதெய்வம் தெரியாதவர்கள் அல்லது குலதெய்வ கோபத்திற்கு ஆளான நபர்கள், குலதெய்வ வழிபாட்டை மறந்தவர்கள், இப்படி இருக்கிறவங்க அவர்களுக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட அனைவரும் செவ்வாய்க்கிழமை அன்று மாலை நேரத்தில் 5 முதல் 7 மணிக்குள்ள ஜீவசமாதி வழிபாடு செய்ய வேண்டும். இப்போ வேலையில் பிரச்சனை இருக்குது, இல்லை தொழில் செய்கிறீங்க, தொழிலில் வந்து தோல்வி அடைஞ்சிட்ருக்கிறீங்க, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் புதன்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ள ஜீவசமாதி வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். குறைந்தது 9 வாரம் அந்த ஜீவசமாதி வழிபாட்டை செய்யணும். இப்போ ஒரு சிலர் வந்து ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் தனக்கு நல்ல குரு கிடைப்பதற்காகவும் வியாழக்கிழமை அன்னைக்கு சித்தர்களின் ஜீவசமாதியை வழிபாடு செய்யணும். இவர்கள் தொடர்ந்து ஜீவசமாதி வழிபாடு செய்யும் பொழுது நல்ல குரு கிடைப்பார். அடுத்தது பண ரீதியான பிரச்சனைகள் இருக்கவங்க, பண நெருக்கடியில் இருக்கிறவங்க, பணம் பற்றாக்குறையில் இருக்கவங்க, இவர்கள் எல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சித்தர்களின் ஜீவசமாதி வழிபாடு செய்யணும். அடுத்தது தீராத கடன் தொல்லையில் இருப்பவர்கள் அல்லது எதிரி தொல்லையால் மிகவும் சிரமப்பட்டிருக்கவங்க, இவர்கள் எல்லாம் சனிக்கிழமை அன்று சித்தர்களின் ஜீவசமாதி வழிபாடு செய்தால் இவர்களின் பிரச்சனை அனைத்தும் தீரும். ஜீவசமாதி வழிபாடு செய்ய விரும்பும் நபர்கள் முக்கியமாக அசைவம் சாப்பிட்றத நிறுத்திடணும். இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, முட்டையை வந்து சைவத்தில் சேர்த்திட்டாங்க, அதெல்லாம் முட்டை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிம்பாங்க. முட்டை சாப்பிடக்கூடாது, கேக்கு, பரோட்டா, இது போன்ற மறைமுக அசைவ உணவுகளையும் தவிர்த்து விட வேண்டும்.
இந்த ஜீவசமாதிக்காக நீங்கள் வந்து வெளியூர்லாம் போய் துளாவ வேண்டியதில்லை. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கும் ஒரு சில இடங்களில், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் அந்த தெரிஞ்ச நபர்கள்கிட்ட, இந்த ஜீவசமாதி வழிபாடு செய்யக்கூடிய நபர்கள்கிட்ட கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க சித்தர்களின் ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு. ஒரு சித்தருக்கு இரண்டு இடங்கள் மூன்று இடங்களில் கூட ஜீவசமாதி இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் பஞ்சலி சித்தரோட ஜீவசமாதி வந்து ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் திருப்பட்டூர் பிரம்மா ஆலயத்திலையும் ஜீவசமாதி இருக்குது. அப்படி ஒவ்வொரு சித்தருக்கும் இரண்டு மூன்று இடங்களில் ஜீவசமாதி இருக்கும். சித்தர்களின் ஜீவசமாதி வழிபாடு செய்து நன்மைகள் பல அடைய எம்பெருமான் ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. நேரில் சந்திக்க விரும்பும் நபர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு சந்திக்கவும். வி கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம், விஜயலட்சுமிபுரம், அம்பத்தூர் ஓடி பஸ் நிலையம் பின்புறம், சென்னை 53. தொலைபேசி எண்கள் 8939793929. மற்றொரு தொலைபேசி எண் 9566645582 என்ற தொலைபேசி எண்களில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு சந்திக்கவும்.